கோபுரங்கள் சாய்வதில்லை. என் மனசுல இருக்கிற சிவாவ எத்தனை நாளைக்கு தான் நான் கனவுல பாத்துட்டு இருக்கிறது? எப்பவும் அவரு கூட பக்கத்திலே இருக்கணும்ன்ற எண்ணத்தோடுதான் இங்க வந்திருக்கேன். இதை பாரு, என்ன டென்ஷன் படுத்துறதுக்குனே வந்திருக்க சொல்லிட்டேன். இது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். இந்த மனுஷனுக்கு இருக்கிற எதிரிங்க தான் என் புள்ளைய ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாசுகி, கோவப்படாதீங்க. வீணா இந்த மாதிரி பேசி பேசி என்ன கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். எங்க போனாலும் எனக்கு இம்சியா தான் இருக்கு. சாரி சிவா, நீங்க என்கிட்ட கோமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க உண்மையிலே டென்ஷனா தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலங்க. என்ன நடந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே அது என்னன்னு நானும் தெரிஞ்சுப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். என்ன எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நான் சொல்லல. நான் உங்க பொண்டாட்டிங்க, என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்டின பொண்டாட்டியா இருந்தா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு என்னால முடியாது. ஏதோ மூணாவது மனுஷிக்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றீங்க. நான் உங்க வைஃப்ங்க. நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறப்போ அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. கட்டின புருஷன் ஏதோ பிரச்சனையில இருக்கிறப்போ அது என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன நடந்ததுன்னு நீங்க எனக்கு சொல்லிதான் ஆகணும். இத பாரு, என்னால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்றேன். முதல்ல இங்க இருந்து வெளில போறியா? போ. I say get out. அதனால இப்ப அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சாகணும். சரிங்க, நீங்க சிட்டி முழுக்க ஒரு இடம் விடாம அவனை தேடுங்க. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. புரிஞ்சுதா? புரிஞ்சதுங்கய்யா. அம்மாவோட கையால் நாங்களும் சாப்பிட்ருக்கையா. எங்களுக்கும் அவங்களோட ஆரோக்கியம் முக்கியம்யா. எப்படியாவது சல்லடை போட்டு தேடி விஷ்ணு தம்பியை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம்யா. ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம், விஷ்ணுவை நீங்கள் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்றப்போ அவன் வரலன்னா அவங்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்காதீங்க. அவங்கிட்ட அன்பா சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அழைச்சிட்டு வாங்க. அப்படியும் அவன் வரலன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து அவனை பார்த்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். சரிங்கய்யா. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவனுக்கு உங்களால் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. புரிஞ்சதுல? ம், புரிஞ்சதுங்கய்யா. சரி, நீங்கள் போய் எல்லா இடமும் தேடி பாருங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. ம், சரிங்க சரிங்க, நாங்கள் வரோம்யா. வரோம்யா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன டென்ஷன் படுத்திட்டான் அந்த நான்சென்ஸ். அங்கேயும் நாலு சாத்து சாத்திட்டு வந்திருக்கணும். அதை பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன். அவ கொடுத்த டார்ச்சரால
என் மீரவன தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டேன். டே சிவா, நீ ஒரு முட்டாள்ரா. நீ டென்ஷனா இருக்கிற விஷயத்த மீரா கிட்ட காட்டாம இருந்திருக்கணும். ஒரு பொறுப்பான பொண்டாட்டி புருஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க தானே செய்வா. அவ உன்னோட சரி பாதிடா, அவ உன்னோட உயிரா. அவளுக்கு நீ தாண்டா முக்கியம். ஆனா நீ அவளுக்கு நீ முக்கியம் இல்லைன்ற மாதிரி திட்டி அமைச்சிட்ட. டே, அவளோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நீ யோசிச்சு பாத்தியாடா. உன்னை நீயே கெடுத்துக்கிட்டியடா ராஸ்கர். போ, முதல்ல மீரா போய் சமாதானப்படுத்து. அப்ப சமாதானப்படுத்தின சமாதானம் ஆவாளா? சாரி மீரா, அந்த நிர்மலா கொடுத்த டென்ஷன்ல நான் உங்ககிட்ட கோபமா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அந்த நிர்மலா என்கிட்ட நடந்துகிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொன்னா உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு நீ தான் முக்கியம். இனிமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன் மீரா. மீரா, ஐம் சாரி. உங்ககிட்ட அந்த அளவுக்கு கோபம் நடந்திருக்க கூடாது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலி நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னா, ஹாஸ்பிட்டல்ல எனக்கு என் ஜூனியருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மீரா. அந்த டென்ஷனை தேவையில்லாம நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நிச்சயமா நான் உங்ககிட்ட அப்படி கோபப்பட்டிருக்க கூடாது. இனிமே அந்த மாதிரி முட்டாள்தனமா நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன் மீரா. என்கிட்ட பேசு மீரா. மீரா ப்ளீஸ், என்கிட்ட பேசு. மீரா, நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்ட பேசு ப்ளீஸ். மீரா, இந்த மாதிரி பேசாம மட்டும் என்கிட்ட இருக்காத. நான் உன் மேல கோவப்பட்டது தப்பு தான். அதுக்கு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னாலும் கூட, ஆனா தயவு செஞ்சு என் கூட பேசிடு மீரா. சரி, இப்ப நீ கிட்ட பேச மாட்டல்ல, அப்படிதானே? ஓகே. இல்லடா, உங்களை அவுட் ஆக்கவே விட மாட்டோம். ஏய் ஏய், என்ன கயிறு இழுத்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா அங்கிள், நீங்களும் வரீங்களா? சரி, நான் உன் டீம் வரட்டுமா? ஓகே அங்கிள். அங்கிள், நீங்க எங்க டீமுக்கு வாங்க அங்கிள். சரி சரி, விளையாடுறேன். உங்க ரெண்டு டீமுக்கு விளையாடுறேன். ஆனா ஆண்டியும் கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டி செத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. டேய், வாங்கடா போய் கூப்பிடலாம். ஏய், இருங்க 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 இருங்க. ஆண்டி என் மேல கோவமா இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம விளையாட கூட்டு வரலாமா? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரி, ஓகே, வா வா. வாங்க 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 வாங்க, உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. டடடாய் 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 டடடடடடடடாய். பேசுங்க ஆண்டி. ஏன் அங்கிள் கூட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க ஆண்டி. அங்கிள் பாவம், உங்க கூட பேசணும்னு எவ்வளவு ஆசையா இருக்காரு. பேசுங்க ஆண்டி. ஆண்டிய பேச வைக்கட்டா இல்ல சிரிக்க வைக்கட்டா? எப்படிரா? இப்ப பாருங்க. ஏய், இது பாத்தியா? டேய், என்ன பண்ற நீ? டேய், போதுடா போதுடா போதுடா. எப்பா, நீ பண்றத பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது. கண்டிப்பா மீரா சிரிச்சிடுவா. அட, என்னடா நீ சிரிக்க வைக்கிறன்னு? அங்கிள், நாங்க சிரிக்க வைக்கிறோம் அங்கிள். நீங்க என்ன பண்ண போறீங்க? வாடி.
சிரிக்கவே இல்லையா? இப்ப பாருங்க உங்க ஆண்டி எப்படி நான் சிரிக்க வைக்கிறேன்னு. என் குட்டி பேபி நீ மீரா மீரோ சிரிக்க மாட்டியா? இப்ப பாரு. அங்கிள் ஆண்டி சிரிச்சிட்டாங்க. ஹே, இத பாரு, சிரிச்சிட்டா சிரிச்சிட்டா. ஆண்டி தான் சிரிச்சிட்டாங்களே, வாங்க அங்கிள் கயிறு இழுத்து விளையாடலாம். ஆ, விளையாடுறதுக்கு நான் ரெடி. உன் ஆண்டி ரெடியான்னு கேளு. ஆண்டி வாங்க, ஆண்டி கயிறு இழுத்து விளையாடலாம். நீங்க போங்க, நான் வரேன். ஓகே ஓகே, போங்க 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 போங்க. என்ன இன்னும் என் மேல கோமாதா இருக்கியா? எப்படி போகும்? புருஷனை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதா? பிரச்சனை என்னன்னு கேட்டதுக்கு அப்படியே பெரிய இவர் மாதிரி கோவப்படுறீங்க. சாரி, இனிமே நான் அப்படி கோவப்பட மாட்டேன். நான் மாமே திடீர்னு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கா? ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி செம்ம வேலை ஒண்ணு கிடைச்சிருக்குது. ஐயா, நீ சும்மா பீட்டு விடாத. எப்பவுமே நீ சில்லற வேலை தானே செஞ்சுட்டு இருப்ப. அதுலயும் பார்ட்டி பாதி அமௌண்ட் தராம போயிருவாங்க. இந்த தடவை அப்படியெல்லாம் இல்ல மாமே. உண்மையிலேயே ரொம்ப பெரிய மேட்ரு. அட்வான்ஸ் மட்டுமே 5 ரூபா வாங்கிருக்கேனா பாத்துக்க. என்னடா நீங்க 5000 ரூபாய்க்குள்ள வளப்பக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஏய், 5 ரூபானா 5000 ரூபா இல்லடா, 5 லட்சம். வேலையை முடிச்சோன்னு 10 லட்சம். சூப்பர்ண்ணா, சூப்பர்டா. புரியுதா? பாம்பேல இருந்து ஒரு பார்ட்டி ஒரு போட்டோ கொடுத்தாங்க, கூடவே அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த வேலையில உங்களையும் சேர்த்துக்கணா, சீக்கிரமே முடிச்சிடலான்னு உங்களை கூப்பிட்டேன். சரி, பார்ட்டியை பிடிச்ச என்ன பண்ண? பார்ட்டியா நாம் எதுவும் பண்ண வேணாம். அவனை தேடி பிடிச்சி கொத்தா தூக்கி அந்த பாம்பேக்காரங்க கையில கொடுத்தா போதும், நம்ம வேலை முடிஞ்சிடும். மற்றபடி செய்ய வேண்டிய தரமான சம்பவம்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இதை பாரு, பார்ட்டி உங்க கையில கிடைச்சா என்கிட்ட கொடுங்க. அமௌண்ட்ல ஆளுக்கு 50-50. ஓகேவா? சரி, போட்டோவை காட்டு. ஆஹா, விஷ்ணு தம்பி போட்டோவை காட்டுறானுங்க. நாம இப்ப எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். இதா. ஓகே மாமா, இந்த பார்ட்டியை எங்க பார்த்தாலும் நாங்க தூக்கிடுறோம். ரொம்ப சந்தோஷம் மாமு. வாங்களே, சரக்கு போலாம் எல்லாரும். இல்ல மாமு, எங்களுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ, யார் நீங்க? எனக்கு கூட தான் நீங்க யாருன்னு தெரியல. ஆனா நீங்க யாருன்னா நான் கேட்டேன். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படியா கேட்பீங்க? வேற எப்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? காலம் ரொம்ப மாறி போச்சுங்க. வந்த கெஸ்ட்டை எப்படி மரியாதையா ரிசீவ் பண்ணணும்னு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. கிளாஸ் எடுங்களே, அப்படியாவது மரியாதை என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரி சரி, கிளாஸ் எடுக்கிறேன். ஆக்சுவலி என்னை பார்த்ததோ ஹலோ நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிருக்கலாம், இல்லைன்னா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்கலாம்.
இல்லனா நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னாவது கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி கெஸ்ட்டுங்களை எப்படி ரிசீவ் பண்றதுன்னு நிறைய சென்டென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம திடீர்னு நீங்க யாருன்னு ஹார்டா கேட்டா வந்தவங்களுக்கு ஏண்டா வந்தோன்னு ஆயிடாது. இன்னைக்கு விட்டுடலாம். இனிமே நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி ரிசீவ் பண்ண நான் முயற்சி பண்றேன். இப்ப நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேரு திவ்யா. உங்க பேரு? உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. உங்ககிட்ட நான் எதுக்கு என்னோட பேரை சொல்லணும்? நீங்க மறுபடியும் கிளாஸ் எடுக்க வச்சிருக்கீங்க போல இருக்கே. சரி, நான் கூட தான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல. நான் என் பேரை உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த மாதிரி உங்க பேரை என் கிட்ட சொல்லுங்க. அதான் மரியாதையா இருக்கும். என் பேரு மீரா. இப்ப சொல்லுங்க, நீங்க யார் பக்கம் வந்தீங்க? உங்க வீட்டுல ஒரு நல்ல வேர்ப்பாளே, அவ எங்க போயிட்டான்? இந்த வீட்டுல இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். நீங்க எந்த நிலவுல தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்ப கீர்த்தி வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? நான் எந்த கீர்த்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டிலே பிறந்து இந்த வீட்டிலே வளர்ந்தவ நீங்க கீர்த்தியோட அண்ணி தானே? அவ என்கிட்ட சொல்லியிருக்கா உங்களுக்கும் அவளுக்கும் ஸ்பீக்கிங் டம்ஸ் சரியில்லைன்னு. நீங்க தான் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டு இருப்பீங்க. ஹலோ, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. முதல்ல இது கீர்த்தியோட வீடே இல்ல. அது எப்படிங்க இது கீர்த்தியோட வீடு இல்லாம ஆகும்? இது கீர்த்தியோட வீடுதான். நீங்க எதையும் மறைக்காம கீர்த்தி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் அவளை பார்த்து கொஞ்சம் சமாதானம் படுத்தணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். இது சாய் நகர் 5வது தெரு 6 நம்பர் வீடு தானே? இல்ல, இது சாய் நகர் தான், ஆனா 7வது தெரு 6 நம்பர் வீடு. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. ஐம் சாரிங்க. தப்பான அட்ரஸ்க்கு வந்து நீங்க தான் கீர்த்தியோட அண்ணின்னு நினைச்சு உங்களை தேவையில்லாம வெறுப்பேத்திட்டேன். ரியலி சாரிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசாம இருந்திருந்தா என்ன அடிச்சாலும் அடிச்சிருப்பீங்க போல இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் அவ்வளவு பெரிய வன்முறைவாதி எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு கீர்த்திக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தேன். ஆனா என்ன அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். அங்கதான் தப்பு நடந்துருச்சு. அகைன் ரொம்ப சாரிங்க. இன்னைக்கு கேலண்டர்ல என் ராசிக்கு தொல்லை தேடி வரும்னு போட்டிருந்துச்சு. இப்ப அதுக்கு நல்லா அர்த்தம் புரியுது. ஆனா என்னோட ராசியில உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒருத்தரை சந்திப்பீங்கன்னு போட்டிருந்துச்சு. போட்டிருக்கும் போட்டிருக்கோம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்கறதுக்கு மீரான ஒருத்தர் இருக்கான்னு போட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்துல எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டீங்க? இதை நீங்க ஏன் அட்ராசிட்டியா நினைக்கிறீங்க? நம்ம ரெண்டு பேரையும் தொடர்ந்து சந்திக்க வைக்கிறதுக்கு கடவுளோட ஏற்பாடுன்னு ஏன் நினைக்க கூடாது? ஐயோ, இன்னைக்கு ஒரு நாளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இனி தொடர்ந்துமா? தாங்காது தாங்காது. நம்மளோட விருப்பம் என்னன்னு கடவுள் பார்க்க மாட்டாங்க. நண்பர்கள் சேர வேண்டிய ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீங்க எனக்கு ஃப்ரெண்டாய்தான் தீருவீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம் இல்ல, நீங்க எனக்கு நிச்சயம் ஃப்ரெண்ட் ஆவீங்க. ஆமா, உங்க வீட்டுக்கார் வெளிய போயிட்டாரா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவர் இருந்திருந்தார்னா உங்களுக்கு ரொம்ப அழகான வைஃப் கிடைச்சிருக்காங்க. யூ ஆர் லக்கின்னு சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். அதான் அவர் வெளியில போயிட்டாருன்னு சொல்லிட்டீங்களே. என் வீட்டுக்காரர் வந்ததும் என்ன பத்தி அவர்கிட்ட என்ன சொல்ல நினைச்சீங்களோ அத அப்படியே சொல்லிடுறேன். இதுக்காக நீங்க ஒண்ணும் வருத்தப்பட்டுக்காம போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா அவர்கிட்ட மறக்காம சொல்லுங்க. அப்ப நான் கிளம்புறேன். பாய் பாய். என்னடா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? விஷ்ணு எங்க? நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் ஐயா, விஷ்ணு தம்பியை எங்கேயும் காணோம். அப்படியே அடிச்சு கொன்னுடுவேன். இத சொல்லுதா ரெண்டு பேரும் வேகமா வந்தீங்களா? இல்லையா, நம்ம தேடுற மாதிரியே வேற ஒரு குரூப் விஷ்ணு தம்பி போட்டோ வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. டேய், என்னடா சொல்றீங்க? ஆமையா, விஷ்ணு தம்பி மும்பையில ஏதோ பழைய பகைய மிச்ச வச்சுட்டு வந்துட்டார் போல. விஷ்ணு தம்பிய புடிச்சு கொடுத்தா 10 லட்சம் வரைக்கும் தரதா சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. ஏற்கனவே என் வீட்டுல
வாசுகி விஷ்ணுவை காணும்னு ரொம்பவே தவிச்சு போயிருக்கா. அதனால விஷ்ணு உடம்புல ஒரு சின்ன காயம் விழுந்துட கூட நாம விட்டுறக்கூடாது. சரிங்க. சைதாப்பேட்டை சங்கர்ல இருந்து தாம்பரம் வாய் வரைக்கும் ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் என் விஷ்ணுவோட போட்டோவை அனுப்புகடா. என்னோட விஷ்ணு எந்த ஆபத்திலையும் மாட்டாம திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாகணும். சரிங்க. அவனுக்கு 10 லட்சம் தரேன்னு சொன்னாங்களா, நான் 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண தயாரா இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, விஷ்ணு என் வாரிசு மாதிரி, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. புரியுதா? சரிங்க. நாங்க பாத்துக்கலாம். போங்க. விஷ்ணு உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நீ எங்க இருந்தாலும் நிச்சயமா நல்லா இருப்ப. உன்னால எவனாவது ஒரு சின்ன கீறல் போடணும்னு நினைச்சாலும் அவன் தலையை எடுக்க கூட நான் தயங்க மாட்டேன்.